வணக்கம். இது என்ன பதிவு அப்படின்னா, முக்கியமான விஷயம்தான். அதாவது குரு காணிக்கை, உண்மையான குரு காணிக்கை என்பது எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம். குரு காணிக்கைங்கிறது பல பேர் மருத்துவம், மந்திரம், தந்திரம், தற்காப்பு எல்லா கலைகளிலுமே பொதுவான ஒரு தாமிரத்தில் வெத்தலம் பக்கு சூடம் பற்றி பழம், தேங்காய் பழம் வச்சு காணிக்க வச்சு குரு காணிக்கை கொடுப்பாங்க. ஆனால் இது சாதா மற்ற கலைகளுக்கு சரி, உண்மையான யோக கலை, உண்மையான ஒரு குரு தீட்சை கொடுத்து யோக கலை கற்றுக் கொடுத்து பிறப்பற்ற நிலைக்கு போகக்கூடிய அனைத்து நூலுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவுக்கு என்ன காணிக்கை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் 99% யாருக்குமே தெரியாது. அதாவது தெரியாது. ஒரு குரு தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்னா, தீட்சை கொடுக்கக்கூடிய குரு ஜீவ ஒடுக்கம் பெற்று திரும்பவும் ஜீவ ஒடுக்கம்ந்து வெளியே வந்தவங்க தான் தீட்சை கொடுத்து அதுக்கடுத்து ஜீவ ஒடுக்கம் பெறக்கூடிய தீட்சையை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாதான் அது உண்மையான தீட்சையாக இருக்கும், உண்மையான வழிமுறையாக இருக்கும். அப்படி ஜீவ ஒடுக்கம் பெற்று பிறப்பட்ட நிலைக்கு ஜீவ ஒடுக்கம் பெற்ற ஒரு குருமார் திரும்பவும் ஜீவ ஒடுக்கம்ந்து வெளியே வந்து இந்த மக்கள் மேல் உள்ள கருணையால் தீட்சை கொடுத்து மேல்நிலை அடையிறதுக்கான வழி காட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, தீட்சை வாங்கிட்டோம், அவனுக்கு அவங்களுக்கு சூடம் பற்றி தேங்காய் காசு சூடம் பற்றி எல்லாம் கொடுத்து குருகாணிக்க கொடுத்துட்டோம், காசு கொடுத்துட்டோம், பணம் கொடுத்துட்டோம், இடம் கொடுத்துட்டோம், பொருள் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை சும்மா ஏளனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான நல்ல குருமார்களுக்கு மாணவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, உண்மையான காணிக்கை என்ன அப்படின்னா, ஒரு ஜீவ ஒடுக்கம் பெற்ற ஒரு குரு தான் திரும்பவும் ஜீவ ஒடுக்கத்து வெளியே வந்து தீட்சை கொடுத்து நல்வழிக்கு நமக்கு வழி காட்டி கொடுத்தாரு. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த தீட்சையும் அவர் கற்றுக் கொடுத்த நுணுக்கமும் கலையும் யோகத்தையும் அவர் இருக்கும்போதே அதை கற்று உணர்ந்து நம்ம ஜீவ ஒடுக்கம் விட்டு ஜீவ சமாதி நிலை அடைய வேண்டும். அவர் கண்ணு முன்னாடி நம்ம ஜீவ சமாதி நிலை அடைந்து அடைய வேண்டும். அதை கடந்து ஒளி தேகம் பெற வேண்டும். இப்போ அதை செய்தால்தான் நம்ம ஜீவ ஒடுக்கம் பெற்று நம்ம குரு இருக்கிறக்கு அவர் கண்ணு முன்னாடி அவர் இருக்கும்போதே ஜீவ ஒடுக்கம் பெற்றணும். ஜீவ ஒடுக்கம் பெற்று அவர் கண்ணு முன்னாடியே ஒளி தேகம், ஜீவ ஒடுக்கம் மட்டுமில்ல அதுக்கடுத்து ஒளி தேக நிலை கூட அடைஞ்சு காட்டணும். அவர் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான குரு காணிக்கை. இது பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உண்மை சும்மா ஒரு குருவை பார்த்துட்டோம், தீட்சை வாங்கிட்டோம், பயிற்சி கற்றுக்கிட்டோம், சும்மா இதை கற்றுக்கிட்டான், அவருக்கு விதை கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒரு 5 or 10 இதை பற்றி சூடம் பற்றி பழமோ வேட்டியோ துணியோ மணியோ சும்மா எடுத்து கொடுத்தா போதும், அவ்வளோதான் அவங்க போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையான குரு காணிக்கை, உண்மையான குருமாருக்கு பிறப்பட்ட நிலைக்கு வழிகாட்டக்கூடிய குருமாருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிஜமான காணிக்கை, அவர் எப்படி ஜீவ ஒடுக்கம் பெற்று திரும்பும் கீழே வந்து நம்ம நல்வழி நடத்தினாரோ அதே மாதிரி அவர் இருக்கும்போதே அவர் கண் முன்னாடியே ஜீவ ஒடுக்கம் பெற்று சமாதி நிலை அடைஞ்சிடணும். சமாதி நிலை அடையணும். அடுத்த நிலை ஒளி தேகம் அடையக்கூடிய நிலையை கூட அவர் இருக்கும்போதே அவர் கண் முன்னாடியே அதை செயல்படுத்தி காட்டணும். அவர் கற்றுக் கொடுத்த பற்றி அவர் முன்னாடியே அவர் அடைந்த நிலையை நம்மளும் அடைஞ்சு காட்டுறதா உண்மையான குரு காணிக்கை. நன்றி. அடுத்த பதில் பார்ப்போம்.